ஹே கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ பட்ஜெட் பைக்கர் சொல்ல அப்படி இருக்கீங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு. நீங்கள் மைசூர் கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா தாண்டிக்குடியில் இருந்து இருக்கும் டே டூர் ஆஃப் ரைடு. ஸோ நீங்கள் வந்து ரெண்டாவது நாள் ரைடோட இன்றைக்கி வந்து நம்ம யார் கூட இருக்கும் பார்த்தீங்கன்னா காலை 92 கூட தான் இருக்கும். அண்ணா வந்து மேலே வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ கிராஸ் டாக் ஆகும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஸோ ஒரே இடத்துல ரெண்டு பிளாக் இருந்தால் இந்த பிரச்சனை கண்டிப்பாக வரும். ஸோ நாங்கள் தங்கியிருந்த ஸ்டே வந்து இதுதான். ஸோ இதோட வியூவில் அப்படியே 360 degrees வந்து மேலே போய்ட்டு நான் வந்து காமிக்கிறேன் ஒவ்வொன்றா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீழே இருக்கிற இடத்த வந்து முடிச்சிடலாம் கைஸ். அப்படியே ஃபுல்லாக பாருங்களேன், எவ்வளோ அழகாக பிளான்ஸ்லாம் போட்டு எல்லாமே இதில் வந்து பூச்செடி தான். இது வந்து சீசன் டைமில் பார்த்திங்கன்னா நல்லா அழகான பூக்கள்லாம் பூக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேந்தி பூன்னு சொல்லுவாங்க, ரொம்ப அழகாக இருக்கும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு. அப்படியே இங்கே பார்த்திங்கன்னா மாமரம், வாழை, கொய்யா இருக்குது. நான் போன வருஷம் வந்து நானும் பார்த்தேன் தான், அப்புறம் பூபதி நான் மூணு பேர் வந்து வந்திருப்போம். இப்போ பார்த்தேன் பைக் வந்து ரிப்பேர் ஆனாலும் நாங்கள் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருப்போம். அப்போ தான் அந்த ஓனர் வந்து எதாச்சும் எங்களுக்கு வந்து பழக்கமானார். நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக வரப்போ வந்து கால் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தாங்க. அவன் நம்பர் வந்து நான் காண்டாக்ட் பண்ணி போட்டு வந்து எப்பயுமே நாட்டுச்சு இருந்துச்சு, இன்கேஸ் அந்த நம்பர் மாற்றிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ சரியாக தெரியல. ஸோ இதான் நாங்கள் தங்கியிருக்க ரூம் இது. ஸோ இதோட பட்ஜெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா வீடியோ லாஸ்ட்டில் வந்து நான் வந்து சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த ரூமோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி பேசி வந்துக்கோங்க. இது நீங்கள் வந்து சோலோவாக வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் சோலோ ரைடாக வந்து இந்த ரூமை நீங்கள் வந்து கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து உங்களுக்கு ரொம்பவே பெருசு. ஏன்னா உள்ளே என்ட்ரானோடனே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்கா. ஸோ பெட்ரூமு இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச்சு பாத்ரூம் மாதிரி இருக்குது. இது வந்து ஒரு எல் டைப் பாத்ரூமு. இங்கிட்ட வந்து உங்களுக்கு பாத்ரூம் தான் அங்கே ரெஸ்ட் ரூம் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாத்ரூம் இருக்குது, குளிக்கிறதுக்கான இடமே இருக்குது. ஏன்னா அப்படியே இங்கிட்ட வந்து நினச்சிக்கோங்களேன் சின்ன ஒரு டைனிங் டேபிள். அப்படியே உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன். ஸோ கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியாக வரீங்க அப்படின்னா சமைக்கணும் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் சமைச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. தென் அதே மாதிரி இங்கே வந்து இன்னொரு பெட்ரூம் வந்து இருக்குது, இதுவும் நல்லா பெருசாக இருக்குது. இதுவும் அட்டாச்சு பாத்ரூம் தான், இது வந்து வெஸ்டர்னோட வரும். ஹீட்டர் வேணும் அப்படின்னா அந்த பாத்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீட்டர் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நம்ம வந்து மேலே வந்து போனோம். மேலேயும் பார்த்தீங்கன்னா ரூம் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் டோட்டலாக ஒரு பேக்கேஜாக வரீங்க, ஒரு 10 பேர்கிட்ட வரீங்க அப்படின்னா தங்கணும் அப்படின்னா மேலே உங்களுக்கு வந்து ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதையும் போய் மேலே வந்து பார்க்கலாம். ப்ரோ சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்குது, ஸ்டேவும் சூப்பராக இருக்குது. தேங்க்ஸ் ப்ரோ இந்த அருமையான ஸ்டேவை கொடுத்ததுக்கு. வேறு லெவலில் இருக்குது, உண்மையிலே வாய்ப்பான இடம். நம்ம கொடைக்கானல்லேருந்து அவுட்டரில் எங்கேயாவது தொல்லை இல்லாமல் நீங்கள் தங்கணும் அப்படின்னாச்சுன்னா இங்கே வந்துடலாங்க. டூரிஸ்ட் ஸ்பாட்டு அது இதுன்னு எதுவுமே கிடையாது, ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் நீங்கள் கொடைக்கானலில் ஹில் ஸ்டேஷனில் வந்தால் என்னென்ன எதிர்பார்ப்பீங்களோ அத்தனை இருக்குது. சுற்றி பார்த்தா ஹில்ஸு, அந்த ஹில்ஸில் உள்ள வைப்பு, அதுக்கப்புறம் கீழே ஒரு ரிவரு, ஒரு ரிவரில் அதுன்னு ஒரு ஆறு சொல்லுவீங்கள ஓட மாதிரி ஓட மாதிரி அது சவுண்டு நைட்டு ஃபுல்லாக கேட்டுக்கிட்டே இருக்கும், ஜிலு ஜிலு ஜிலுன்னு. ஒரு அருமையான ஒரு ஹாலு, ஹால் இல்லை போர்த்திக்கோ, போர்த்திக்கோவில் நின்று அழகாக நீங்கள் பேசிக்கலாம். சூப்பரா இருக்கு வைப்பா, உண்மையிலேயே பசங்களா வந்தாலும் வேற லெவல் வைப்பு. பசங்களா வந்தாங்க வேற லெவல் வைப்பு. ஃபேமிலியா வந்தாலுமே ரிலாக்ஸா, எந்த ஒரு தொல்லை இல்லாம அமைதியா அமைதியா நீங்க வந்து ஒரு ரெண்டு நாள் ஸ்டே பண்ணிட்டு போனோம்னா கண்டிப்பா நல்லா இருக்கும் ப்ரோ. கண்டிப்பா அதோட என்னோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுங்க, கண்டிப்பா கொடுக்கணும். வா, சூரிய வெளிச்சம் அப்படியே கண்ணை குசுது. அப்படியே பாருங்க கைஸ் வியூ. ஸோ இந்த ரூமில் வந்து மொட்டை மாலேருந்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் அதோட வியூ. ரொம்பவே ஒரு ப்ளசண்ட்டாக அமைதியான ஒரு இடம். உங்களுக்கு இந்த கீழே போகிற தண்ணியோட சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். நைட்டு ஃபுல்லாக எங்களை கேட்டுட்டு தான் இருந்துச்சு. ஓகே, வீடியோ ரெக்கார்ட் ஆகுது. ஓகே கைஸ், அட் லாஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் கதகுமலை ஏக்கி. ஸோ அண்ணா பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து கடையில் கொடுத்துருந்தாங்க, ஏன்னா வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்காக டேட்டா சுத்தமாக இல்லை. அதனால் அந்த அண்ணன் ஃபோனில் வந்து ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி இது பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கடை ஓனர் தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ரெசார்ட்டுக்கும் அவர் தான் ஓனர். ஸோ நம்ம நீங்கள் வந்தீங்க, தாண்டிக்குடி வந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் கடையிலே உங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் முன்னாடியே வந்து உங்களுக்கு நீங்கள் ரூம் வந்து கன்ஃபார்மாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், செக் பண்ணி அவரை காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. இப்போ வந்து கிளம்புவோம். ஸோ கரும்புலி வாசஸ் பல்சர் 220. ஸோ ஆஃப் ரோட் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஊருக்காரங்க ஃபுல்லாக ரொம்ப சகதியாக இருக்குன்னாங்க, எந்த அளவுக்குன்னு சொல்லி தெரியல. எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது, ஏன்னா எல்லாருமே ஒரே சொன்னாங்க கதகுமலை சகதி அதிகமாக இருக்குமே அப்படின்னாங்க. சரி பார்த்துக்கலாம், எதனாலும் பார்த்துக்கலான்ற மாதிரி தான். ஒரு அடி அடித்து நவுத்திட வேண்டியதான். ஓகே கைஸ், இப்போ வந்து ரைடு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சுத்தமாக வந்து எந்த ஒரு ஹோட்டலுமே இல்லை சண்டேனால், அதனால் வந்து டீ மட்டும் தான் குடிச்சிருக்கோம். ஸ்நாக்ஸ் வந்து வாங்கி பேக்கில் வச்சுருக்கோம் வழக்கம் போல், ஏன்னா மேலே உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு கடையும் எதுவுமே கிடையாது. அதனால் கொஞ்சம் எனர்ஜிக்காக வந்து ஸ்நாக்ஸ் வந்து வாங்கியிருக்கோம். இப்போ ரைடை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு.
ஒவ்வொரு டைமும் இந்த கதவு மலைக்கு போகிறப்ப ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு அட்வென்ச்சராக தான் இருக்கும். கைஸ் போன தடவை வந்ததோட ஒவ்வொரு தடவை வரப்போ ரோடு மோசமாயிட்டே தான் கைஸ் இருக்கு. இது என்றைக்கு சரியாகும் தான் தெரில, பட் இது இப்படியே இருக்கிறது நல்லது இதில் போகணும் நம்ம. ஓகே அப்படியே ஜொங்கின்னு பறந்துட வேண்டியதுதான். எனக்கு தெரிஞ்ச மேலே சகதி காடு தான் கைஸ். அப்பா நேரம் நேரம் மேல மேல பத்தி இந்த இடமா இது வழுக்குமே. ரைட் ரைட் ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல அவர் மேல விழக்கூடாதுன்னு தெரியா ஓட்டணும். சரி 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 ஓ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி தனம் நான் சொல்லணும்னு இருந்தேன் சொல்லணும்னு அதுல நின்னு சொல்ல வேண்டியதானே. இல்ல இல்ல இது போன வரைக்கும் இந்த தடவை ஈஸியா இருக்கு. ஈஸியா இருக்கா? ஆமா ஈஸியா இருக்குது. இதுவா? ஆமா இதான் ஈஸியா இருக்கு. ஈஸியா இருக்குது. போச்சு கரும்புலி பாவம் தெரு தெருவில் அடிபட்ட நாய் மாதிரி கிடைக்கிடு. இப்படியா போனாங்க வேற என்னச்சு இருக்கன்னு வருங்கால் சுருக்கியா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கல்ல. இப்ப வேற
அந்த தாத்தா மலை இடிக்க கூடாதுன்னு அந்த ஓரத்துல போனா இது சரைச்சிட்டு. ஆமா என்ன எக்ஸ்பீரியன்ஸ் வாழா. சரி எப்படி தூக்குறது அதை யோசிப்போம். கலவரண்டம்மா தூக்கிறீங்களா? மறுபடியும் சொல்லுங்க. எப்படி இருக்கு? தூக்கலா இருக்கா? நினைக்கிறேன்